அப்படி ஏதாவது மறுபடியும் கேட்கும் பொழுது கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு, நான் கல்யாணமே பண்ணிக்கலையா அப்படின்னா. ஏன்னு கேட்கும்போது பல பேருந்து சூழ்நிலை சரியெல்லாம் போயிடலாம், இல்லை அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவங்க விருப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் குடும்ப சூழ்நிலை அந்த குடும்பத்தை தூக்கி நிமித்தினதுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்கன்றது பேச்சிலே தெரியும். சரிப்பா, உங்களுடைய வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு துணை தேவை வேணாமான்னு கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, எனக்கு தமிழ் தான் துணை. அந்த வார்த்தை நீங்கள் பிடிச்சிருந்தா பல பேர் முருகன் துணை, விநாயகர் துணை, அம்மன் துணைன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா தமிழ் தான் எனக்கு துணை, அதோட நானே நூறாண்டு வாழ்ந்தாலும் வாழ்ந்துட்டு போயிடுவேன், தமிழ் ஒன்றுந்தா போதும் நான் நீண்ட நாள் வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஒரு வார்த்தை சொல்ல முடியுது. இது வேலைக்கு பேச்சு ஐயா, வேலைன்னா அப்படி பேசுறாங்கன்னு சொல்லலாம். வீட்டில் தனிப்பட்ட மனையில் ஏன் அந்த தமிழ் அப்படி சொல்லணும்னா, அந்த பிளட்டு வந்து ரத்தம் சொல்ல வைக்கிறது. அப்புறம் தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து பிரிவு கேசிகனுடைய மகள் மட்டும் அல்ல, மிகப்பெரிய மாமியரை மறைமலை அடிகளுடைய புள்ளிப்பெத்தி. அதனால நான் அப்படி சொல்ல வைக்கிறது. மறைமலை அடிகள் பற்றி நான் சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும், தந்தை பெரியார், தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கம் 50-60 ஆண்டுகளாக அந்த இந்தியா தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர் மிக தந்தை பெரியார். அவருக்கு பெரியாத பட்டம் யாராக கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய குறிப்பாடு ஆட்சி நீலாம்பிகை மதம் பெரியார் பட்டம். அப்ப பெரியாருக்கு பெரியார் பட்டம் கொடுத்த ஃபேமிலி அது. தமிழ் தமிழ் தனித்தமிழ் தமிழ் வந்து உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை வந்து குளுக்கோஸ் ஏற்றி காப்பாற்ற கொடுங்க. அது தமிழுக்கு ஆபத்து, தமிழை பல பேரும் காப்பாற்றுது, ஆனால் தமிழையே காப்பாற்ற கொடுங்க. அது அது மட்டும் இல்லை, இந்தி மொழி பிரச்சனைலாம் வரும்போது இந்தி மொழி இந்தி எதிர்ப்புக்கு தலைமையாகவர் அவருடைய மறைமொழி அடிக்கிறார். தந்தை பெரியாருக்கு வந்து திருக்குறளை பற்றி கொஞ்சம் அபிப்பிராயம் கம்மியாக இருந்தது ஒரு காலத்தில். அது அப்படி இல்லைங்க, திருக்குறள் வேறங்கன்னு சொல்லி புரிய வச்சு ஒரு மறைமொழி அடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் திருவள்ளுவரை குருவரா பெரியார் எடுத்துக்கொண்டு சொல்கிறார் அப்படிப்பட்ட அறிஞர். அது மட்டும் இல்லை, நான் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் தலைவராக இருப்பதனால எனக்கு தெரிஞ்சுட்டேன்னா, இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், ஆண்டு கிறிஸ்துவ ஆண்டு இஸ்லாமிய ஆண்டு இப்படி பல ஆண்டுகள் இருக்கு, அந்தந்த தலைவர்கள் போதிருந்தாலிருந்து ஆண்டு கணக்கு வருது. ஆனால் திருவள்ளுவர் ஆண்டு ஒன்று உருவாச்சு இல்லையா, அது உருவாக்கியவர் மறைமை அடிகள். இன்னைக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் தினம்னு ஒன்று கொண்டாடுனா, அது திருவள்ளுவரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு 30 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அவர் பிறந்த தினத்தை கொண்டு வந்து அவர் 2030 ஆண்டுகளுக்கு முன்னாள் பிறந்தாலத்தை முடிவு செய்து 500 அறிஞர்கள் எல்லாம் வர வச்சு பச்சைமன் கல்லூரியில் அதை இன்னைக்கு செயல்பட வச்சுருக்கிறாருன்னா, அது ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனையாளர் குடும்பத்தில் இது நம்ம வரும். அதெல்லாம் தாண்டி சைவ சித்தாந்தம் என்பது தனி. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மாவை இவங்க தான் அவங்க அம்மாவுக்கு பொண்ணு, ஆனால் இவங்க தான் வந்து அம்மாவை குழந்தை மாதிரி வளர்க்கும்.